ஹாய் வியூவர்ஸ், இந்த புது வருஷத்தை புது சிந்தனையோட ஆரம்பிக்கலாமா? இதயம் என்பது நல்ல உரம். அதில் எதை விதைத்தாலும் அன்போ வெறுப்போ பயமோ நம்பிக்கையோ பழிவாங்குதல் பொறாமையோ நன்றாக வளர்ந்து பலன் தரும். இதை விதைப்பது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று விவேகானந்தர் சொல்லியிருக்கார். நம்ம மனசுல நல்ல எண்ணங்களை விதைச்சோனா அதுவே நல்ல குணமா மாறி நல்ல செயலா செயல்பட்டு நமக்கு நல்ல விஷயத்தையே அறுபடியா தருங்க. ஓகே, வாங்க இப்ப ப்ரோக்ராம்குள்ள போகலாம். காணி நிலம் வேண்டும், ஆசைதான். அந்த காணி நிலத்திலே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், ஆசைதான். 10-12 தென்னை மரம் பக்கத்துல வேண்டும், ஆசைதான். ஆனா அடுக்குமாடி குடியிருப்பு கதவை திறந்த அடுத்த வீடை எட்டி பாக்குற நிலைமை இப்படி இருக்கும்போது காணி நிலம் வேண்டாங்க, கொஞ்சம் காலி பாக்கெட் போதும். மரத்துக்கு பதிலா சின்ன சின்ன செடி வைக்கலாம். இது மாதிரி நிறைய பாக்கெட்ஸ் இப்போ விற்கிறாங்க. தொட்டிலாம் கூட தூக்கி தூக்கி வைக்கும் போது உடஞ்சு போயிடுங்க. உங்க ஏரியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸ்ல விசாரிச்சீங்கன்னா கம்மி விலையிலே கிடைக்குங்க. இதுக்கு பெருசா உரம்லாம் தேவையே இல்லைங்க. டெய்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வீணாகிற காய்கறி, வெங்காயம், பூண்டு தோள்கள், காஃபி டீ பவுடர் வேஸ்ட் இதெல்லாம் காய வச்சு அதோட செம்மண் இல்லைன்னா எந்த மண்ணு கிடைக்குதோ அதை சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் நாறு, வாழைப்பழத்தோல் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நல்ல உரம். இப்படி கலந்த மண்ணை பழைய பக்கெட் இல்லைன்னா பழைய பாத்திரத்துல சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மண்ணை கிரீன் பேக்ல இல்லைன்னா சின்ன சின்ன தொட்டில ஃபில் பண்ணி செடி நட்டு வச்சுக்கலாம். இந்த பேக் அண்ட் தொட்டி கீழே செங்கல் வைக்கணுங்க, அப்போதான் தரையில தண்ணி ஊறாது. பெரிய அளவில் வைக்கணும்னா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் 1 லிட்டர் வாங்கி நாமளே தரையில பூசிக்கலாம். குழந்தைங்களுக்கும் செடி வளர்க்க சொல்லிக் கொடுங்க. இயற்கையை நேசிப்பாங்க, மொபைல் பாக்குறத அவாய்ட் பண்ணிடலாம். அட, ஒரு துளசி செடி, ஒரு கற்பூரவள்ளி செடி வைங்க, சளிக்கு நல்ல மருந்து. A plant is not dead until it is completely dead. இப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்குங்க. பாருங்க, காஞ்சி போன செடி எப்படி ஒரே வாரத்துல துளிர் விட்டுருச்சுன்னு. கண்ணுக்கும் மனசுக்கும் குளிர்ச்சியா காசு அதிகம் செலவில்லாம பூஜைக்கு பூவும் சமையலுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி காய்கறி வீட்லயே ஃப்ரெஷ்ஷா பறிச்சு யூஸ் பண்ணி பாருங்க. அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுக்கும் போதே மரம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுத்தா இயற்கை வளம் செழிக்கும். மரங்களே சிறந்த மரம் வாழை மரம் தாங்க. ஏன் தெரியுமா? டாப் டு பாட்டம் ஃபுல்லா பயன்படுத்துறோம். வாழையடி வாழையா அப்படின்னு சொல்றோமே, ஏன் தெரியுமா? வாழை மரம் மட்டும்தாங்க, அது பட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு கண் நின்றுட்டு போவோம். வாழைப்பூ, வாழைக்காய், வாழை தண்டு இதெல்லாம் சமைச்சு வாழையில வச்சு சாப்பிடுவோம், எல்லாருக்குமே தெரியும். ஆனா வாழை இலையே சாப்பிடலாமா? என்னது, வாழை இலையா? ஆமாங்க, வாழை இலை அல்வா செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சட்டன ஒரு ஹெல்தி டேஸ்டி அல்வா உங்களுக்காக. வாழை இலை அல்வா. தேவையான பொருட்கள்: 1 கப் வாழை இலை சாறு, 1 கப் கோதுமை மாவு, 1 கப் சர்க்கரை. வாழை இலையை நன்றாக கழுவ வேண்டும். சிறு துண்டுகளாக நறுக்க வேண்டும். கொஞ்சம் தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்து சாறை வடிகட்டி கொள்ளவும். 1 வாணலில் கோதுமை மாவையும் சாறையும் கட்டி இல்லாமல் கிளறவும். சில நிமிடங்களுக்கு பிறகு சர்க்கரை சேர்க்கவும். ஏலக்காய் தூள் சேர்க்கவும். வறுத்த முந்திரியை சேர்த்து கொள்ளலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்கவும். அல்வா பதம் வரும் வரை கிளறவும். வாணலில் ஒட்டாமல் வரும். வாழை இலை அல்வா தயார்.
இந்த வார செக்மெண்ட் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புறோம். நம்ம ஸ்வீட்டை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.